ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வேட்டையின் திரைப்படத்தோட ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரிலீஸ்க்காங்க. ஸோ நிறைய நாடுகளில் வந்து இந்த படத்தோடைய புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காலேருந்து பல நாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் புதுசாக இப்போ இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நார்வேயில் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணின்னு இருக்காங்க. நார்வேயில் யாராவது டிக்கெட் புக் பண்ணாக்கா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆனவருனா அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. மனசிலாகிற பாடல் வந்து இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் பண்ணாத ஒரு புதிய சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 300,000 ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க இந்த பாடலுக்காக. 6 முதல் 60 வரை வயது வரை எல்லாருமே இந்த பாடல் வந்து கொண்டாடி தீர்த்துனுக்காங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலே ரொம்ப குறைந்த நாட்களில் 300,000 இன்ஸ்டா ரீல்ஸை பெற்ற முதல் பாடலாக ஃபாஸ்டஸ்ட் எவர் அப்படின்ற ஒரு பாடல் பெருமையை மனசில் பாடல் பெற்றிருக்கு. காவாலா சாங்கில் ஆரம்பித்து நாரடிதான் சாங்கில் ஆரம்பித்து இப்போ வந்து மட்ட பாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் மட்டம் பண்ணியாச்சு. ஸோ மனசில் இல்லை தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக போன ஒரு வீடியோவாக இருக்குது இன்ஸ்டாவில். இது குறித்து ரஜினேசர் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து மீண்டும் லியோ படத்தை மீண்டும் வந்து நம்ம கூலி படத்துக்காக ஷூட்டிங் கிளம்பும் போது, ஏர்போர்ட்டுக்காக கிளம்பும் போது, அப்போ அந்த இடத்துல செய்தியாளர்கிட்ட வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடல் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணமே அந்த தினேஷ் மாஸ்டர் தான். ஸோ அவர் தான் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. நான் பண்ண அந்த ஹூப் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அது வந்து எல்லாருக்கும் வந்து கேட்சியாக இருந்திருக்கு. அதனால தான் 6 முதல் 60 வயது வரை எல்லாருமே இந்த பாடலுக்கு நடனமாடி பதிவிட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேள்விப்படும் போது அப்படின்ற மாரி ரஜினி சார் வந்து பேட்டியும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ மனசில் ஆயாலும் எல்லார் மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேரளாவில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இந்த படம் பண்ணுன்றது என்னோட ஆழமான ஒரு நம்பிக்கை. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.